அனைவருக்கும் வணக்கம். குரூப் டூ மெயின்ஸ்க்கு சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமான இலக்கிய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம 11th புக்கில் ஏற்கனவே ரெண்டு லெசன் பார்த்துருப்போம். என்னென்ன அப்படின்னா, செவ்வியல் இலக்கியங்கள், அதாவது சங்க காலத்தில் இருந்த இலக்கியங்கள், அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலத்தில் இருந்த இலக்கியங்களான அற இலக்கியங்கள் அப்படின்னு ரெண்டு லெசன் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சங்க மருவிய காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்த காப்பியங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் 11th புக்கிலே கொடுத்துருப்பாங்க, எத்திக்ஸ் புக்கில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 12 நூற்றாண்டில் தோன்றிய தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு காப்பியம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தண்டி அலங்காரம் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, காப்பியம் அப்படின்ற ஒரு முறையையே தமிழ் இலக்கியத்தில் அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பெருங்காப்பிய நிலை பேசும் காலை என தொடங்கும் நூற்பா காப்பி இலக்கணத்தை தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, காப்பிய இலக்கணத்தை யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு நூற்பா சொல்லியிருக்காங்க. பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றுள் ஒன்று ஏற்புடைதாகி முன்வர இயன்று நாற்பொருள் பயக்கும் நடைநெறி தாகி தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய் மலை கடல் நாடு வளநகர் பருவம் இருசுடர் தோற்றமென் இணைய இணையென புனைந்து நன்மணம் புணர்தல் பொன்முடி கவித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பெருங்காப்பியம் அப்படின்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே அது வந்துச்சு அப்படின்னா தான் அதெல்லாம் வந்து காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெருங்காப்பியமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையோ அல்லது தெய்வத்தையோ வாழ்த்தணும். சரியா, இயற்கையை வாழ்த்தணும் இல்லைனா தெய்வத்தை வாழ்த்தணும். அதுக்கப்புறம் உரைக்கும் பொருள் உணர்த்தல் அப்படின்னு, அதாவது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லணும். இது மூணில் ஏதோ ஒன்று என்ன பண்ணணும், முதல்ல வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கடவுளை வாழ்த்தணும், இல்லை இயற்கையை வாழ்த்தணும், இல்லை கதையில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்லேயே சொல்லணும். இது மூணுமே வந்து நடு ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாலு விஷயத்தை பற்றியும் சொல்லணும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த நாலு அம்சங்கள் தான் அந்த அறம் பொருள் இன்பம் வீடு. அதில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சிது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஒன்றோ அல்லது பலவோ குறைஞ்சிதுன்னா சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதை யார் சொல்கிறது அப்படின்னா தண்டி ஆசிரியர். தண்டி அலங்காரத்தை எதுனா தண்டி ஆசிரியர் தான் சொல்கிறார். ஓகேவா, ஒரு பெருங்காப்பியம் அப்படின்னா அதில் என்ன பண்ணணும், அறம் பொருள் இன்பம் வீடு நாளை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, பெருங்காப்பியங்கள் எதையும் குறைவின்றி செய்து முடிக்கும் வலிமை வாய்ந்த தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்று அமைதல் வேண்டும். ஓகேவா, அதோட ஹீரோ வந்து ரொம்ப சிறப்பான ஒருத்தராக இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் காப்பியம் வந்து எந்த சூழலில் நடக்குதோ, ஓகேவா, எந்த இடத்துல நடக்குதோ அந்த நாட்டோட மலை கடல் நாடு நகர் இதை பற்றின வர்ணனைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்க மக்களோட சடங்குகள் என்ன, அவங்களோட விளையாட்டு என்ன, அவங்களோட வாழ்வியல் முறைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பயணம் போர் வெற்றி அதுக்கப்புறம் தூது இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது எட்டு வகையான மெய்ப்பாடுகளை கூறும் வகையில் அதன் உள்ளடக்கம் அமைதல் வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது எட்டு வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து ஒரு எட்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஓகேவா, அந்த மாதிரி அது என்னென்னா, நம்ம 9 சுவை சொல்வோம் இல்லையா, நவரசங்கள் சொல்லிட்டு ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வர 9 வகையான அனுபவங்கள், அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் அதுக்கப்புறம் வந்து இழிவரல் அப்படிலாம் நம்ம நிறையா சொல்லுவாங்க. சரி, அந்த எட்டு வகை மெய்ப்பாடுகள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் இந்த எட்டு வகை மெய்ப்பாடுகளையும் சொல்லணும், அதாவது அந்த காப்பியத்தில் சந்தோஷம் இருக்கணும், துக்கம் இருக்கணும், சோகம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லா உணர்ச்சிகளும் இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். சரியா, அடுத்து வந்து காப்பியத்தோட பெரும் பிரிவிற்கு காண்டம் அப்படி இல்லை அப்படின்னா இளம்பகம் பருவம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. சரியா, அதாவது சில காப்பியங்களில் பெரும்பகுதி என்னவாக இருக்கும், காண்டமாக இருக்கும். இப்போ சிலப்பதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் அப்படின்னு இருக்கும். ஆனால் சில காப்பியங்களில் வந்து காண்டம்னு வைக்காமல் இளம்பகம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதாவது மணிமேகலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம்பகம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சில காப்பியங்களில் பருவம் அப்படின்னு இருக்கும். சரியா, அந்த மாதிரி காப்பியங்களில் பெரும்பகுதிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறு பகுதிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா
சருக்கம் காதை படலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சரியா, சில காப்பியங்களில் சருக்கம் அப்படின்னு இருக்கும், சில காப்பியங்களில் காதை அப்படின்னு இருக்கும், சில காப்பியங்களில் படலம் அப்படின்னு இருக்கும். சரியா, தண்டி அலங்காரத்துக்கு முன்னாடியே தமிழில் இந்த மாதிரியான காப்பியங்கள் நிறையா வந்திருக்கு. ஆனால் அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு வச்சுட்டாங்க. சரியா, சரி, ஐம்பெரும் காப்பியங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இது அஞ்சையும் தான் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் வந்து இதில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து என்ன சொல்வோம், இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து எந்த காலத்தில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கம் அருவிய காலத்தில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்க மூணு இருக்குல்ல, நீலகேசி, குண்டலகேசி, அதுக்கப்புறம் வளையாபதி, இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சு, சாரி, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி நான் மாற்றி சொல்லிட்டேன், அதெல்லாம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா சோழர்கள் காலத்தில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் குண்டலகேசியும் வளையாபதியும் நம்மளுக்கு கிடைக்கல, அழிஞ்சு போயிடுச்சு, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு கிடைச்சது மூணு காப்பியங்கள் தான், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மட்டும்தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்குது. குண்டலகேசியும் வளையாபதியும் காலத்தால் அழிந்து விட்டன. சரியா, அடுத்தது சிலப்பதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் அப்படின்ற சிறப்பு சிலப்பதிகாரத்துக்கு இருக்குது. சரியா, இந்த காப்பியத்தை நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. சிலம்பால் உருவான நிகழ்வுகளையும் வரலாற்றையும் கூறுவதனால இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு. சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்குது, அதில் ஒன்று தான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த காப்பியத்தை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள். இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் சேரன் செங்குட்டுவனோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரியா, இந்த நூலில் வந்து மூன்று காண்டம் இருக்குது. சரியா, நம்ம சொன்ன மாதிரி பெரிய பகுதியை நம்ம இந்த சிலப்பதிகாரத்தில் காண்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்னென்ன காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு மூணு காண்டங்கள் இருக்குது. ஓகேவா, காதை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காதைக்கு பேர் மங்கள வாழ்த்து காதை. சரியா, அது தொடங்கி வரந்தரு காதை அப்படின்னு முடிக்கிறாங்க. மொத்தமாக 30 காதைகள் இருக்குது. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மூன்று காண்டம், 30 காதை. ஃபஸ்ட்டு காதை என்னது, மங்களம். அடுத்து லாஸ்ட் வந்து வரம் தரும், அதை சரியாக வரம் தர்ற காதை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மூன்று உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசியலில் அதாவது ஆட்சி செய்கிற முறைகளில் தப்பு பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அறமே அவங்களுக்கு யமனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கோவலனோட, சாரி, கோபெருஞ்சோழன், ஐயோ மாற்றி சொல்கிறேன், பாண்டியன் தானே இருப்பார். பாண்டியர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தப்பான நீதியை கோவலனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இறந்து போகிறாரு. அவர் எதனால் இறந்து போகிறாரு, அவரோட மனசாட்சியே அவர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கொன்னுடுது. ஓகேவா, அப்போ அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும், கூற்றுன்னா யமன். சரியா, அடுத்தது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அதாவது அவங்க மதுரையை எரின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக என்னாச்சு, அந்த மதுரையை எரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கற்பிந்திரம் இந்த உலகமே போற்றும்படியாக இருந்துச்சு. அப்போது அவங்கள வந்து இந்த உலகத்தார் எல்லாரும் வியந்து பாராட்டினாங்க, கடவுளாக மாற்றினாங்க. அதை தான் வந்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது கோவலன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமில் அவங்க மனைவியை ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறாரு, கடல் கடந்து போய் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் அவர் செய்த பாவங்கள் பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இதை தான் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, காப்பிய சுருக்கம். இது வரைக்கும் சிலப்பதிகாரம் யாருக்குமே தெரியாது அப்படின்றவங்க மட்டும் இதை பார்த்துக்கலாம், மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிலப்பதிகாரத்தில் வந்து பூம்புகாரில் இருக்கிற மாசாத்துவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவரோட மகன் தான் வந்து கோவலன். அவர் தான் வந்து காப்பியத்தோட நாயகன். அடுத்து மாநாயக்கன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவரோட மகள் வந்து கண்ணகி. சரியா, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் நடக்குது. சில கொஞ்சம் வருஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடல் பாடலில் வந்து கோவலனுக்கு ரொம்ப ஆர்வம். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடல் கடந்து போகிறார். கடல் கடந்து போகும்போது அங்கே மாதவி அப்படின்ற ஒரு ஆடல் மங்கையோட அன்பில் மயங்கி
சாரி ஆடல்ல மயங்கி அங்கேயே இருந்துடுறாரு. அவ கூடயே இருக்காரு சரியா. அப்படி இருக்கும்போது அவரு ஊழ்வினையால அவளை விட்டு பிரிகிறார். அவர் செய்த பாவம் அவ கூடயே அவர் சந்தோஷமா இருக்க விடாம என்ன பண்றாரு, விட்டு பிரிஞ்சு மதுரைக்கு வராரு. சாரி சோழ நாட்டுக்கு வராரு, புகாருக்கு வருவார். வரும்பொழுது அவர்கிட்ட வந்து கையில ஒண்ணுமே காசு இருக்காது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, கண்ணகி நம்ம மதுரைக்கு பிழப்பு நடத்துறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கார் சிலம்பு எடுத்து வித்து இதுல வந்து ஏதாச்சும் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கார் சிலம்பை அவங்களோட கணவர்கிட்ட கொடுத்து அனுப்பார். கொடுத்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொற்கொள்ளன் வந்து மகாராணியோட அந்த கார் சிலம்பை வந்து என்ன பண்ணிடுவாரு, திருடிடுவாரு. அதுக்கு பதிலாக கோவலனோட கார் சிலம்பை காமிச்சு இவர் தான் வந்து மகாராணியோட சிலம்பை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மேலே பொய்யா குற்றச்சாட்டை கொடுத்துருவார். ஆனால் அவரோட மன்னன் இருக்கார் இல்லையா, மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எதுவுமே ஆராயாமல் என்ன பண்ணுவார், நீதியை வழங்கிடுவார். யார் திருட அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விசாரணையும் வைக்காமல் அவரை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அவர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதனால் என்னாகும், அவரை கோவலனை சாகடித்து கூட்டிகிட்டு வருவாங்க. இது தெரிஞ்சு கண்ணகி அங்கே வந்து மதுரையில் அவங்களோட அரசவையில் நின்று நிறைய க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோவத்தில் இந்த மதுரை மாநகரமே எரிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவாங்க. சாபம் விட்டோடனே மதுரையே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி என்ன பண்ணுறாங்க, சேர நாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் தெய்வமாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா. இந்த காப்பியத்தில் முதன்மையாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா, நம்மளோட கண்ணகிக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்கள அறிமுகம் செய்யும்போது நம்மளோட இளங்கோவடிகள் எப்படி அறிமுகம் பண்ணுறாரு அப்படின்னா, போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்று தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்னும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மண்ணோ அப்படின்னு சொல்லி பாடுறாரு சரியா. இந்த காப்பியத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா காப்பியங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செய்யுள்ள எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க ஒருத்தவங்களை தான் வந்து பாராட்டி பாடியிருப்பாங்க, ஒரு மன்னனையோ அல்லது வள்ளலையோ. ஆனால் ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்க சாதாரண குடிமக்களை பற்றி பாடின முதல் காப்பியம் இதுவாக இருந்துச்சு. அடுத்து முத்தமிழ் காப்பியம், இதில் இயல் இசை நாடகம் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே வந்து உள்ளடக்கிறதுனால இந்த பெயர் வச்சுருக்காங்க. அடுத்து நாடக காப்பியம், சிலப்பதிகாரத்தை ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், நாடகமாக நடித்து காட்ட முடியும், அதுக்காக இந்த நாடக காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய காப்பியம், ஏன் இது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் அந்த காலத்தில் இருந்த முக்கியமான மூணு அரசுகள் என்னது, சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேரை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சில் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அதுக்கப்புறம் இதில் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க, என்னென்னா ஒரு நாடக அரங்கம் எப்படி இருக்கணும், அதோடய அமைப்பு பற்றி எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புகார் நகரம் பற்றியும் அதுக்கப்புறம் மதுரை நகரம் பற்றியும் வஞ்சிமா நகரம் பற்றின நிறையா வரலாற்று செய்திகள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட சமுதாய அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களோட டான்ஸ் வகையெல்லாம் எப்படி இருந்துச்சு, இசை கருவிகள்லாம் என்ன வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கல்வி வணிகம் அப்படின்னு நிறைய குறிப்புகள் நம்மளுக்கு இதிலேருந்து தெரியுது. அதுக்கப்புறம் மூவேந்தரோட ஆட்சி முறை பற்றின செய்திகளையும் அங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது சரியா. அதனால் ஒரு அரிய காப்பிய கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து மணிமேகலை, மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தோட அடுத்த பார்ட் அப்படி தான் வரும் சரியா. நம்மளோட சிலப்பதிகாரத்தில் வந்து எந்த ஒரு சமயத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் மணிமேகலையில் வந்து பௌத்த சமய காப்பியம் அப்படின்னே சொல்கிறாங்க சரியா. இந்த இடத்துல நம்மளுக்கு யார் கதை வருது அப்படின்னா, கோவலன் வந்து ஒரு ஆடல் நாயகி மாதவி கிட்ட இருந்தார் இல்லையா, அவருக்கும் அந்த மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட வரலாறு கூறுறது தான் இந்த மணிமேகலை நூல் சரியா. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இளங்கோவடிகளோட காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து இளங்கோவடிகளை என்ன பண்ணுறாரு, சிலப்பதிகாரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா. அதுக்கப்புறம் அவர் எழுதி முடித்தோடனே அதுக்கு அடுத்ததை இவர் எழுதுவார். அதுக்கப்புறம் மணிமேகலையில் விழாவரை காதை முதல் பவத்திரம் அறுத்த காதை அப்படின்னு 30 காதைகள் இருக்குது. மணிமேகலையிலையும் 30 காதைகள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விழாவரை காதை, அடுத்து லாஸ்ட்டாக பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லிட்டு
இதில் ஆனால் காண்டம் வந்து கிடையாது, சரியா? அதில் காண்டமும் இருக்குது, காதையும் இருக்குது, இதில் காண்டங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மணிமேகலையில் இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முன்னாடி எழுதுகிறாரு, சிலப்பதிகாரம் சீத்தை சாத்தனார் முன்பாகவும், சாரி மாற்றி சொல்லிட்டேன், சிலப்பதிகாரத்தை வந்து யார் அரங்கேற்றம் பண்ணுவாங்க அப்படின்னா, எழுதினது யார்? இளங்கோவடிகள். அவர் வந்து சீத்தலை சாத்தனார் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணார். அதே மாதிரி மணிமேகலையை இளங்கோவடிகள் முன்னாடி அவர் அரங்கேற்றம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்களாம், சரியா? கதைக்களம், பாத்திரங்கள், கருத்துக்கள் எல்லாமே வந்து அது சிலப்பதிகாரத்தில் இருந்ததுக்கு கண்டினியூஸாக இதுலேயும் வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது, சரியா? இதில் வந்து மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி தான் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க, அதனால் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்கிறோம், சரியா? காப்பிய சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க பேர் தான் என்னது, மணிமேகலை. தன்னோட மகளுக்கு, அதாவது தான் வந்து ஒரு ஆடல் நாயகியாக இருந்ததுனால தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னால, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, என் கஷ்டம் என் பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவளை வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்தே பௌத்த துறவியாக்கி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் இந்திர விழா காண்றதுக்கு மணிமேகலா தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் வருது, சரியா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, மணிமேகலையை தூக்கிட்டு போய் மணி பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவில் கூட்டுன்னு போய் விட்டுடுது. அங்கே ஒரு புத்த பீடிகை உருவாகுது. அந்த புத்த பீடிகையை தொழுது மணிமேகலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட பழைய பிறப்பை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட முன்ஜென்மம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறையா விஷயம் கிடைக்கிது. என்னென்ன அப்படின்னா, வானில் பறக்கிறது, வானத்தில் எப்படிலாம் பறக்கிறது அப்படின்றதில் பற்றி தெரியுது. அதுக்கப்புறம் பசி எடுக்காமல் இருக்கிறத கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட உருவத்தை ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க. அது கூடவே அவங்களுக்கு நிறையா மந்திரங்கள் வருது. அதுக்கப்புறம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரக்கும் அமுத சுரபி அப்படின்னு ஒரு விஷயமும் வருது, ஓகேவா? இது எல்லாமே வந்து தனக்கு கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மணிப்பல்லவ தீவுலேருந்து பூம்புகாருக்கு மணிமேகலை வராங்க. வந்து பௌத்தர்கள் இல்லையா, அதனால் நிறைய அறுத்தொன்றுலாம் புரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை வந்ததுனால சிறையில் இருந்தது கூட்டம்லாம் அறக்கோட்டமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவார், அவர் பேர் என்னது, உதயகுமாரன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மணிமேகலை மீது விருப்பம் கொள்வார். அப்போ வந்து மணிமேகலை வந்து காயச்சண்டிகை அப்படின்ற ஒரு உருவத்தில் இருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் காயச்சண்டிகையோட கணவர் இருக்கார்ல, அவங்க மணிமேகலை வந்து கூடு வெட்டு கூடு பாயிற வித்தை தெரிஞ்சவங்க, ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காயச்சண்டிகை அப்படின்ற ஒரு பொண்ணு உருவத்தில் நடந்து போவாங்க. அந்த உருவத்தை பார்த்து என்ன பண்ணுவார் உதயகுமாரன், அவங்கள காதலிப்பார். ஆனால் காயச்சண்டிகைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும், அதனால் உதயகுமாரன் அந்த மாதிரி பின்னாடி வரத்தை பார்த்து காயச்சண்டிகையோட கணவர் என்ன பண்ணுவார், அந்த உதயகுமாரனை கொன்னுடுவார், சரியா? இதனால் வந்து அவரை ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து அவங்களோட அரசியல்களால் அவரை விடுவிச்சுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வராங்க, வஞ்சி மாநகரத்துக்கு வந்து கண்ணகி கோட்டத்தில் கண்ணகியை பார்த்து கும்பிடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பேசி மற்ற சமயங்களோடு வாதிட்டு புத்த மதத்தை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு கடைசியாக வந்து வீடு பேர் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இதில் மணிமேகலையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பசி அதுக்கப்புறம் உணவு அளிக்கிறது இதை பற்றிலாம் நிறையா வந்து நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, குடிப்பிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நானணிகளையும் மானெழில் சிதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு மக்கள் வந்து பசி வந்தது அப்படின்னா அது வந்து தன்னோட குடிப்பிறப்பையே அழிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒழுக்கத்தெல்லாம் கொள்ளும், அதுக்கப்புறம் சிறப்பை கொள்ளும், அதுக்கப்புறம் கல்வி அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட எல்லா விஷயத்தையும் அழிச்சிடுற ஒரு பாவி தான் வந்து இந்த பசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பாருங்க பாருங்கள், மண்தினி நாளத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மண் மேலே வாழற எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து அந்த உயிரையே கொடுத்ததுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனு, அதை எழுதி வச்சுக்கோங்க, அது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒரு லைன், சரியா? அடுத்து மணிமேகலையோட
காப்பிய சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலையில் வந்து இயற்கை காட்சிகள் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் வர்ணனைகளும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து காப்பிய தலைவியால் பெயர் பெற்ற நூல். சரியா, சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா காப்பிய தலைவியோட ஒரு அணிகலனால் பெயர் பெற்ற நூல். சரியா, அதுக்கப்புறம் பரத்தை ஒழிப்பு. இதில் என்னென்னா பரத்தை ஒழிப்பு அப்படின்னா தேவதாசிகள் மாதிரி அதுக்கு முன்னாடி சோழர்கள் காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் வந்து பரத்தை ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ஒழிக்கிறது. சரியா, அடுத்து மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சொன்னதுனால சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக இந்த நூல் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீவக சிந்தாமணி பற்றியும் மற்ற ரெண்டு காப்பியங்கள் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.